ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம அரிசி உணவுகளை தவிர்த்து வழக்கமான உணவுகளை உண்டு வெயிட் லாஸ் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். பாருங்கள், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து கேழ்வரகு அவல். நம்ம கேழ்வரகு வெறுசாக வாங்குகிறோம் பார்த்திங்களா, அதை வந்து அவல் மாதிரி அவங்க மிஷினில் செஞ்சு அவல் கொடுக்குறாங்க. இது அவல். அடுத்தது இது சோளம். இது வந்து ஒயிட் கார்ன் சோளம், ஒயிட் கார்ன் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த சோளம் இது. இது வந்து கம்பு. இது எல்லாமே ஆர்கானிக், நம்மாழ்வார் கடையில் வாங்குறது. இது மூணு தான் நான் பயன்படுத்திகிட்ருக்கேன், ஆனால் நிறைய இருக்குது. எப்படின்னா கேழ்வரகு, கம்பு, சோளம் மட்டும்தான் என்னுடைய உணவு முறையில் நான் பயன்படுத்திகிட்ருக்கேன். அவ்வளோ இதுக்கு பதிலாக குதிரைவாளி அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க யூஸ் பண்ணுறவங்களாம் பண்ணி, நான் வந்து இதை ஒரு மாதமாக யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கேன். ஒரு மாதத்தில் 3 kg குறைஞ்சிருக்கு. எந்த விதமான எப்படியுமே எதுவுமே நான் குறைக்கலை. இதை சாப்பிட்டா அது குறையும் அப்போல்லாம் எதுவுமே இல்லை. எப்படின்னா காலைக்கும் நைட்டுக்கும் இந்த கம்பாவலை எடுத்துக்கிட்டு இருக்கேன். நைட்டு எப்பவும் மாதிரி எல்லாரோடையும் சேர்ந்த மாதிரி ரைஸ், காய்கறி எல்லாம் செஞ்சிட்ருக்கேன். இது எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு டெஸ்டிங்க்கு தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 1 month 3 kg குறையுது. எப்படின்னா வாக்கிங் போல், எக்ஸ்ட்ரா கரிக்குலாட்டிஸ் எதுவுமே இல்லை. வெயிட் லாஸுக்குன்னு எந்த வாட்டரோ எதுவுமே குடிக்கல. கேஷுவலாக எழுந்திரிக்கிறோம், கேஷுவலாக எல்லா உணவு முறையும் சாப்பிட்றோம். என்ன உணவு முறை மற்றவங்களுக்கு இட்லி தோசை செய்கிறோமோ அதுக்கு பதிலாக இந்த கேழ்வரகு நல்லா புழிஞ்சி நம்ம அவல் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்லாம். அப்படி இல்லை அது பிடிக்கலை அப்படின்னா கொஞ்சம் தேங்காய், எப்படின்னா கொழுப்பு கொஞ்சம் லைட்டாக இருக்கிறதுக்காண்டி தேங்காய் கொஞ்சோண்டு சேர்த்து போட்டு சாப்பிட்லாம். அதுவும் பிடிக்கலை அப்படிங்கிறவங்க வந்து கூலாக ஓட்ஸ் கூல் செய்வாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். அடுத்தது வந்து பாயசம். பாயசம் மாதிரி வச்சு கொஞ்சம் தேன் கலந்து சாப்பிட்லாம். இது சாப்பிட்ற முறைகள் வேணால் மாறலாமே தவிர இதோட ஸ்ட்ரென்த், ஸ்டெமினா என்றைக்குமே மாறவே மாறாது. இதில் சேர்க்கக்கூடாத ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஒயிட் சுகரை மட்டும் சேர்க்காதீங்க. ஒயிட் சுகருக்கு பதிலாக நீங்கள் சர்க்கரை, வெல்லம் லைட்டாக போட்டுக்குங்க. சர்க்கரை வியாதி உள்ளவங்க முக்கியமாக சொல்லக்கூடியது என்னென்னா ஒயிட் சுகரை சுத்தமாக சேர்த்துக்காதீங்க. இதுலேயே லைட்டாக என்ன சுகர் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இந்த சிறுதானிய உணவுகளில் வந்து அரிசியை விட இதில் மைல்டாக சுகர் இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். நீங்கள் வேணால் சாப்பிட்டு பாருங்கள். எனக்கு சுகர்லாம் இல்லைங்க, நார்மல் பர்சன் தான். எனக்கு ஒரு சாதாரண வெயிட் லாஸ்க்கு பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு இதுக்கு தான் நான் பண்ணி பார்த்தேன். சூப்பரான இது, ஒரு பெரிய மூமெண்ட்ஸில் ஓடிக்கிட்டு இருக்குது. இது வந்து நம்மாழ்வார் கடையில் தான் இப்போதைக்கு நான் 6 months வாங்கிட்டுருக்கேன். இதை வந்து நான் காலைக்கும் சாயந்தரத்துக்கும் நைட்டுக்கும் சாப்பிட்டுட்ருக்கேன். சரியான ரிசல்ட்டு, எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லை. வயிற்று வலியோ தலைவலியோ இது சாப்பிட்றதுனால எந்த ஒரு இதுவும் இல்லை. இது இப்போ நான் ஒரு கிண்ணத்தில் கொட்டி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இது வந்து கம்பு அவல். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து கம்பு, இது வந்து கேழ்வரகு. இதில் வந்து புட்டு செஞ்சு சாப்பிட்லாம். நம்மளோட இஷ்டத்துக்கு எது வேணாலும் செஞ்சுக்கலாம். இல்லை எதுவுமே பிடிக்கலைங்க அப்படின்னா இது அப்படியே ஊற வச்சு அப்படியே கொழுக்கட்டை மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நம்ம எப்படி வேணாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நம்மளுக்கு எப்படியோ உள்ளே தள்ளணும், ரைஸுக்கு பதிலாக இதை சாப்பிட்டுக்கணும். வேறு எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் இல்லாத ஒரு உணவுன்னா சிறுதானிய உணவுகள் தான். இந்த மாதிரி உணவுகள் தான் இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. வெயிட் லாஸுக்குன்னு சரியான டிப்ஸ்ன்னு சொன்னால் என்னோடய பரிந்துரை வந்து இந்த மாதிரி சிறுதானிய உணவுகள் தான். இதை சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப வெயிட்டாக உள்ளவங்க 2 வாழைப்பழம், 1 cup சிறுதானியம், இந்த மாதிரி அவ்வளோ செஞ்சு, இல்லை கொழுக்கட்டையாக செஞ்சு, அது உங்கள் விருப்பம். 2 வாழைப்பழம் சேர்த்து சாப்பிட்டுங்க. ஏன்னா பொட்டாசியம் சத்து கண்டிப்பாக தேவைப்படும். மினரல்ஸ் இருந்தால் தான் நம்ம அடுத்தது வீட்டில் வந்து வேலை சேர்த்துக்கொள்கிறதுக்கெலாம் வசதியாக இருக்கும். அதனால் வந்து இது வந்து ரொம்பவே ஸ்ட்ரென்த்து, அரிசியை விட ஸ்ட்ரென்த்து. அது இருந்தாலும் 2 வாழைப்பழம் சேர்த்து சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. வெயிட் லாஸ் ஆகும்போது சில பேருக்கு உடம்பு குறைஞ்சோன்னே டக்குன்னு கருப்பு கொடுக்கும், அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக குறையுது. எப்படின்னா ஒரு பக்கம் குறைஞ்சி ஒரு பக்கம் அப்படிலாம் இல்லை, தலை முதல் கால் வரை கரெக்டாக குறையுது. குறைஞ்சதே யாருக்கும் தெரியாத அளவுக்கு மிஷினில் பார்த்தா தாங்க தெரியுது. சூப்பராக இருக்குது, சரியான டிப்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.